குமர்பொட்ட குமர்பொட்ட ஏனோ பார்க்குது, இழந்தாடி வண்ட மனசு இரவல் கேட்குது. மச்சா, இப்போ இந்த உலகத்தில் என்ன விட சந்தோஷமாக இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கடா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எத்தனை வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டுருப்பேன், இப்போ அதுக்கான பலன் கிடைச்சிட்டு பார்த்தியா? ஆனால் ஒன்று மச்சி, எனக்கு உன்னை விட உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு. நீ ஒரு நாள் டைரக்டர் அவர் வேண்டி தெரியுண்டா எனக்கு. உனக்கு என்னடா இப்போ இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு? சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு போய் அவளையே நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இப்போ இந்த வாழ்க்கையே மாறப்போகுது. உனக்கு நீ அவளோட நினைப்பே வராதரா, முதல்ல போய் சந்தோஷமாக இரு. டேய், முதல்ல சிரிடா. மச்சான், நான் உனக்கு இப்போ நீ கோபப்படக்கூடாது. இப்போ என்ன அவளோட போய் கதைக்கணும், அவளோட பேசணும், அதுதானே? டேய் டேய் டேய், உனக்கு ப்ளீஸ்டா, அவள்கிட்ட நினைப்பாகவே இருக்குடா. அவளை பார்த்து ஒரு முறை ஒரு முறை கதைக்கணும்டா. அவள்கிட்ட முடிவு என்னென்னு மட்டும் எனக்கு தெரியணும்டா. டேய் 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 டேய், லூசாடா நீ. உன்னை அவளுக்கு பிடிக்கல, இதான்டா உண்மை. உனக்கு ஏன் அவளாங்குது இல்லை? அவனுக்கு சொன்னால என்ன பிடிக்கலேண்டு? இல்லைடா, உனக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ இப்போ போய் கேட்டாலும் பிடிக்கலன்னு தான்டா சொல்லுவா. அதை எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? உனக்கு எப்படி தெரியும் அவளோட முடிவு தானண்டு? அதை எனக்கு தெரியும்டா. அதை எப்படி உனக்கு தெரியும்? அது தெரியும். டேய், உண்மையை சொல்கிறா, நீ அவளோட போய் காய்ச்சியா? இல்லைடா, அவன் அண்ணாவோட போய். உங்களை வீட்டில் தெரியும், எங்களை வீட்டில் எனக்கு எப்போ நீ தான் போகணும். நான் உன்னை வந்து அப்படியே அவள் கூட்டிகிட்டு போயிடும். இதுதானே, சொல்லக்கூடாது. ஆ, நீதான் என்ன இந்த பக்கம் படம் எடுக்கலாம், அப்படி போகுது? அது சும்மா போகுதுன்னா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா, என்ன விஷயம் அண்ணா? உங்ககிட்ட வரனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். வரனை பற்றியா? அவனை பற்றி என்ன? அவனு நான் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுன்னா. அவங்க அம்மா அப்பா அவன் 9 வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே எங்கள்ட வீட்டிலிருந்து தான் வளர்ந்தவன். அவனுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும்தான். அவன் டைரக்டர் ஆகணும்னு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டுருக்கிறான். அது உங்களுக்கு தெரியமாட்டேன்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும், நானும் பார்த்து தான் இருக்கேன். இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கேன்னா, அவன் அதுக்காக இந்தியா போகிறான். நல்ல விஷயம் தானே, நீதான் அதை பார்த்து என்ன பண்ணணும் அண்ணா? நான் சொல்ல போகிறத கிட்ட அவங்களுக்கு சரியான கோபம் இருக்கு, ஆனால் எனக்கு இதை விட வேறு வழி தெரியல. அப்படி என்னடாப்பா விஷயம்? உங்களோட தங்கச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. என்ன சொல்கிற? உங்களோட தங்கச்சிக்கும் அவனை பிடிக்கும்ண்ணா. ஏ, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் என் தங்கச்சி பற்றி? என்னட்டே வந்து தப்பாக சொல்லுவேன். நானுங்க நான் தப்பாக சொன்னேன், லவ் பண்ணுறாங்கன்னு தான் சொன்னேன். லவ் தப்பான விஷயம்னு உங்களுக்கு எவன் சொன்னேன்? அப்போ நீங்களும் தான் லவ் பண்ணுறீங்க, அது தப்பா? தப்புதான்டா, அதுவும் உங்களோட வயசு பிடிக்கின்ற லவ் அப்படின்ற எங்களுக்கும் தெரியும்டா. நீங்கள் எதை வச்சு லவ் தப்பான விஷயம்னு சொல்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் இல்லை. அவனை மாதிரி உண்மையாக லவ் பண்ணுற யாரையும் நான் பார்த்ததில்லை. என்ன இவ்வளோ காலமாக ஒன் சைட் லவ் பண்ணுறான். ரூசாடா நீ, ஒரு ஒன் சைட் லவுக்கு அவள் இப்படி வந்து என்னட்ட கதைச்சி நினைக்கிறேன். இல்லைண்ணா, உங்கள் தங்கச்சிக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கா? எதை வைக்கிறா சொல்கிறா நீ? அவள் சொல்லலைண்ணா, அவள் பார்க்குற பார்வை, அவள் அவனை பார்த்து சிரிப்பா, அதை வச்சு தான் சொல்கிறேன். தம்பி, ஒரு பொண்ணு பார்த்து சிரிக்குது முறைக்குதுன்றதை வச்செல்லாம் நீ லவ்னு சொல்லிடக்கூடாது, அது தப்பு. தம்பி, ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறான்டா, அவளுக்கு அவள் வீட்டில் கிடைக்காத அன்பை யாராவது கொடுத்துருக்கோம், அப்போ தான் அது உண்மையான லவ். அவளுக்கு எங்கள் வீட்டில் அப்படி ஒரு குறையை நாங்கள் வச்சதில்லை. உன் ஃப்ரெண்ட் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கான், முதல்ல அதை அவனுக்கு வழங்கப்படுது. இது லவ்வாக இல்லைன்னு சொல்லிவிடு. இல்லைண்ணா, உங்கள் தங்கச்சி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சேர்த்து வைங்க. ஏ, உனக்கு சொன்னால் வழங்காதரா? சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டிருக்க, எனக்கு கோபுறதுக்கே இல்லை. போடா. என்னடா சொல்கிற, நீ ஏன்டா அவனோட போய் காய்ச்ச? என்ன என்னடா செய்ய சொல்கிற? உன்னை பார்த்தா என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலடா, அதான்டா இப்படி செஞ்சேன். டே டே, என்னடா நீ, அவளோட முதல் காய்ச்சிட்டு அவள் அண்ணோட காய்ச்சிருக்கான் தானடா? ட்ரெயின் வேறு என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? 30 நிமிஷம். சரிடா, நான் அவளோட பிறக்க காய்ச்சிட்டு வரேன். டேய், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காதா, நீ லூஸாடா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டாலும் ஆசைப்படையில்னாலும் அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லைடா, நம்ம கடைசி வரையும் போராடிக்கிட்டே இருக்கும். உனக்கு இப்போ கிடைச்சிக்கிற வாய்ப்பு, அதை விட்ட வாழ்க்கையில் எவ்வளவு இழப்புன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு விளங்குது இல்லைடா என்னோட நிலைமை. ஆனால் இப்போ சொன்னியே, அங்கே போனால் என் லைஃப் நல்லா இருக்கும். எதுவுமே மாறாதுடா, இப்படியே போனால் எதுவுமே மாறாது. அவளோட நினைப்பு மட்டும்தானே எனக்குள்ளே இருக்குது.
எதுவுமே எனக்கு தெரியலடா, எதுவுமே எனக்கு தோணலை, எதுவுமே என்னால் செய்ய முடியாதுடா. கடைசியாக ஒரு நிமிஷம் அவளோட கதைக்கணும்டா, ப்ளீஸ்டா என்ன விடு. சரி போடா. ஏண்டி சோகமாக இருக்கிறா? வேற என்ன நீ நினைச்சுதா? நீ இப்போ அவன் வரணும்னு நினைக்கிறியா, இல்லாட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உங்களோட கொஞ்சம் கதைக்கணும். கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரை போ சொல்லு. லூசாடி நீ, உண்ட மனசில் இருக்கிறத அவர்கிட்ட போய் சொல்லு. போய் கதை. இப்போ என்ன கதைக்க வந்தேன்னு தெரியும் தானே? ஏன் இப்படி இருக்கிறீங்க? சரி சரி, அப்படி பார்க்காதீங்க. சொல்ல வந்த தைரியமும் போகுது. எல்லாமே கண்ணு முன்னாடி நிற்கிது. நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க அப்படித்தானே? என்ன என்ன மறந்துட்டேன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. இந்த நினைப்போடய நான் உங்களை பார்க்கல. எந்த நினைப்போடய என்னை பார்க்கல? நீ பார்த்த அந்த பார்வையில் காதல் இல்லை அப்படித்தானே? என்னோட 9 வயசுலேருந்து எனக்கு ஆறு இல்லைன்ட்ருந்தேன். ஆனால் என்னோட நண்பன் நீ தான். அவன் மட்டும்தான் எனக்காக இருந்தான். அவனை தவிர எனக்கு வேறு யாரையும் பிடிக்கல. சாரி, என்ன யாருக்கும் பிடிக்கல. ஆனால் ஒன்று இப்போ பார்த்தேன், அப்போ தோணிச்சு அவனை தாண்டி இன்னொரு உறவு எனக்காக இருக்கேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னோட வாழ்ந்தால் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மட்டும் தோணிச்சு. உன்னிட்ட வந்து என் காதலை சொல்லணும்னு நிறைய ட்ரை பண்ணினேன், ஆனால் முடியலை. ஆனால் ஒன்று மட்டும் விளங்குது காதியம், உனக்கு என் மேலே காதல் இருந்துச்சு. உன்னோட பார்வை எனக்கு அதை சொல்லிச்சு. ஆனால் இப்போ யாரோ ஏதோ சொல்லி உன் மனசை மாற்றிருக்காங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் தப்பா நினைக்கிறீங்க. இது ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தானே. ஈஸியாக மறந்துடுங்க, போய் சந்தோஷமாயிருங்க. ஒன் சைட் லவ் ஈஸியாக மறந்துடலாம். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த காதல் எதுன்னு கேட்டால் நிறைய காதல் ஜோடிகளோட பேரை சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் எல்லாத்தையும் விட ஒன் சைட் லவ் தான் உண்மையான காதல். அன்பை மட்டுமே எதிர்பார்க்குற காதல். தயவுசெய்து நீங்கள்லாம் உங்களை ஒருத்தன் ஒன் சைடாக லவ் பண்ணுறான்னு தோணிச்சேண்டா, அவனை பிடிக்கலேண்டா, அவன் முகத்தை கொடுத்து நீ பார்க்காதீங்க. அதோட அவன் ஆசையை தூக்கி அறிஞ்சிட்டு அவன் எண்ணத்தை மாற்றிக்குவான். ஹலோ,
ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறீங்க? நான் ஒரு இடம் போயிடல, என் நண்பன் தான் போகிறான். உங்கள் நண்பன் எங்கே ப்ரோ? அவன் வருவான். இந்தா வந்துட்டான். எனக்கு தெரியும்டா நீ வருவேன். ஊருக்குள்ள நீ என் அலப்பைய மட்டும் வர போயிட்டேன்னா உன் லைஃபே மாறு. நீ போடா நண்பா. பெரிய டைரக்டர் ஆகி இந்த ஏரியா உள்ள நான் சொல்லுவேன். என் நண்பன் பெரிய டைரக்டர். சொல்லிடா 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 நண்பன்டே. எனக்கு இருக்கிற பெரிய ஆசை ஒன்று சொல்கிறேன்.